Hey everyone, welcome to our Black and White Sister channel. In the video, we will talk about Barbie cake. And in the video, we will talk about the first time. முட்டையோட வெள்ளக்கருவுல கொஞ்சம் கூட மஞ்சக்கரு மிக்ஸ் ஆயிடக்கூடாது அப்பனா தான் ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரொம்ப சூப்பராக வரும் இப்போ முட்டையோட வெள்ளக்கருவை நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம் இந்த அளவுக்கு முட்டையோட வெள்ளக்கருவை பீட் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் கருவை இதோட மஞ்சள் நிறம் மாறி லைட்டான மஞ்சள் நிறம் வர்ற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம் முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு நார்மல் சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் நல்லா கரையிற வரைக்கும் பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம் இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் நம்ம முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக கேக்கில் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூட கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்க்குற எல்லா பொருட்களுமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் சூடாகவும் இருக்கக்கூடாது ஜில்லுன்னு இருக்கக்கூடாது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம் இந்த நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா கால் கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எப்போவுமே நம்ம ஸ்வீட் செய்கிறப்ப கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ மாவு பொருட்கள் எல்லாம் நல்லா சலிச்சாச்சு இதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையோட வெள்ளக்கருவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டையோட வெள்ளக்கருவில் இருக்க ஏர் பபிள்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடாத மாதிரி மெதுவாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மடித்து மடித்து விட்டுக்கலாம் இந்த முட்டையோட வெள்ளக்கருவில் இருக்க ஏர் பபிள்ஸ் தான் நம்ம கேக்கை வந்து ரொம்ப சாஃப்டாக கொண்டு வரும் இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறமா ஒரு கேக் ட்ரேக்கு வந்து மாற்றிடலாம் இன்றைக்கி நம்ம பார்பி கேக் பண்ணுறனால இந்த ஷேப்பில் இருக்க ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் இதுக்குள்ளேயும் ஓரத்துலையும் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பேக்கிங் பேப்பர் வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து உள்ளே ஊற்றிடலாம் இந்த கேக் வந்து எங்கள் பாப்பாவோட பர்த்டேக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த குவான்டிட்டி எனக்கு பத்தாது ஸோ இதே அளவு பேட்டர் வந்து ரெடி பண்ணி ஒரு ரவுண்ட் மோல்டுலையும் ஊற்றிடுறேன் உங்களுக்கு குட்டியாகவே கேக் போதும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின மோல்டோடே ஸ்டாப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கேக்கை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த கேக் பேக் பண்ணுற ப்ராசஸை வந்து நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம கேக் பேக் ஆகிறதுக்கு 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இதுக்கு இடையில வந்து நம்ம சுகர் சிரப்பும் க்ரீமும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இப்போ சுகர் சிரப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்திருக்கேன் அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் சுகர் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சுகர் சிரப் சேர்க்கறனால நம்ம கேக் வந்து நல்லா மாய்ச்சராக இருக்கும் இப்போ நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறமா க்ரீம் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம கேக்கான க்ரீமை டால்டாவில் தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த கேக் செய்கிறதுக்கு மொத்தமாக 3 கப் டால்டாவும் 3 கப் சர்க்கரையும் தேவைப்படும் நான் வந்து ஒரு ஒரு கப்பாக அடிச்சுக்கிறேன் இப்போ வந்து 1 கப் டால்டா சேர்த்து அதோட கலர் மாறி நல்லா ஒயிட் கலர் வர்ற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா 1 கப் ஐசிங் சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஐசிங் சுகர் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவை நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி நான் அந்த க்ரீம் கூட ரோஸ் எசன்ஸ் சேர்த்து செய்ய போகிறேன் உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் வேணும்னா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க நம்ம க்ரீமை வந்து இது மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து திருப்பணும் அப்படின்னா கீழே விழுகக்கூடாது இதுதான் இதோட கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்மளோட க்ரீம் ரெடி ஆகிடுச்சு நான் இன்றைக்கி வந்து 3 கலரில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் க்ரீமை ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சமாக ஒயிட் கலர் க்ரீமை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து கொஞ்சம் இருக்க க்ரீமில் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்து நம்ம பீட்டர் யூஸ் பண்ணி ஒரு தடவை நல்லா பீட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலர் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்பி கேக்கான க்ரீம்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு மேக்ஸிமம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற கேக்கில் வந்து டால்டா யூஸ் பண்ணி தான் க்ரீம் செஞ்சுருப்பாங்க
அடுத்ததாக நம்ம க்ரீம்ஸ் எல்லாத்தையுமே பைப்பிங் பேக்ஸ்க்கு வந்து மாற்றிடலாம். இது மாதிரி ஒரு டம்ளர் வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே வந்து பைப்பிங் பேக் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை வந்து உள்ளே வச்சுக்கலாம். இந்த பைப்பிங் பேக் நம்ம வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம க்ரீம் எல்லாத்தையுமே பைப்பிங் பேக் மாற்றியாச்சு. நம்ம இந்த க்ரீம் ரெடி பண்ணிகிட்ருக்க நேரத்தில் நம்ம கேக்கும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கேக் ஆறினதுக்கப்புறமா கேக் மோல்டுலேருந்து வெளியே எடுத்துகிட்டு அந்த பட்டர் பேப்பர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். கேக் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத்பிக்கை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இன்சர்ட் பண்ணி பார்க்குறப்ப அந்த டூத்பிக் வந்து க்ளீனாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம கேக் வந்து நல்லா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கேக்கோட மேல் பக்கத்தை சமப்படுத்துறதுக்காக ஒரு கத்தி யூஸ் பண்ணி அதோட மேல் பக்கத்தை வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கை வந்து ஒரு நாலாக வந்து டிவைட் பண்ணிடலாம். இதை நாளாக டிவைட் பண்ணோன்னா தான் உள்ளே வந்து சுகர் சிரப் வச்சு க்ரீம் வைக்கிறப்ப வந்து நல்லாயிருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா க்ரீம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு கேக் பிளேட் எடுத்துக்கிறேன், அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கோட ஒரு லேயர் வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அப்ளை பண்ணிடலாம். சுகர் சிரப் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை கொஞ்சமாக வச்சு இது மாதிரி ஸ்பேச்சுலாக வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டுறலாம். இதே மாதிரி அடுத்திருக்க எல்லா லேயர்லையும் சுகர் சிரப்பும் க்ரீமும் அப்ளை பண்ணி ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் எல்லாத்துலேயும் க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா பார்பி டாலை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக இருக்க பார்பி டாலில் கீழே வந்து செலோடேப் வச்சு ஒட்டிட்டு நான் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். அப்போனா தான் வந்து குவிக்காக உள்ளே போகும். இப்போ கேக்கோட அவுட்டரில் எக்ஸஸாக இருக்க கேக்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ கேக்கோட ஓரங்கள் எல்லாத்துலேயும் க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா கேக்கை ஒரு மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்கு மூணு விதமான ஸ்டார் நாசில்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நாசிலோட நம்பர் பார்த்தீங்கன்னா 30, செகண்ட் நாசிலோட நம்பர் 28, தேர்ட் நாசிலோட நம்பர் 19. இந்த நாசில் எல்லாத்தையும் நான் அமேசான்லேருந்து வாங்கினேன், அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கேக்கை டெக்கரேட் பண்ணிடலாம். அது கீழே வந்து நம்ம கவுனோட ஃப்ரில் இருக்கும்ல அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன டிசைன் விருப்பமோ அந்த டிசைனில் வந்து கேக்கை டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக எங்கள் பாப்பாவோட பர்த்டேக்கான கேக்கை வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் யாருக்காவது பர்த்டே அப்படின்னா இந்த மாதிரி கேக் செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஃபைனலி நம்ம வீடியோட எண்டிங்கு வந்துட்டோம். இந்த பார்பி கேக் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டாட்டா, பை பை.